கட்சி வளர்ச்சி என்றால் வீட்டில் உட்காந்துக்கூட கட்சி வளர்க்க முடியாது. இல்லை, சூழ்நிலை அவங்க உருவாக்கலை, நாங்கள் வந்து உருவாக்கிக்கிட்டு தான் சொல்லணும். எப்படி அந்த பணம் இல்லாத ஒரு இயக்கங்கள், பணம் இல்லாத இயக்கங்கள்லாம் ஒரு வங்கியை எக்கச்சக்கமாக பணம் வச்சுக்கிட்டு அரசியல் பண்ண வந்தவங்க நாங்கள் இல்லை. நாங்கள் வந்து மக்களை நம்பி மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை குறித்து இயக்கத்தின் முன்னோடிகளும் நிர்வாகக்குழுவை சார்ந்த சகோதரர்களும் எங்களுடைய மாவட்ட செயலாளருடன் ஒரு காணொலி மூலமாக அவர்களை சந்திக்கலாம் என்று முடிவெடுக்கப்பட்டது. அதற்கு காரணம் தொடர்ந்து படுபிடிப்பில் இருந்த காரணத்தினாலும் குடும்பத்தின் ஒரு திருமண விழாவிற்காக வெளிநாடு செல்ல இருந்ததாலும் உடனடியாக அவர்களை அழைத்து இங்கே பேச இயலாத காரணத்தினால் இந்த காணொலி மூலமாக அனைவரும் சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று இந்த காணொலி ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் கிழக்கு தொகுதி மட்டுமல்ல, நமது இயக்கம் கடந்த ஒரு வருட காலமாக, ஒன்றரை வருட காலமாக எப்படி வழிநடத்தி செல்வது, எதை நோக்கி மக்களுக்காக மாற்றத்தை நோக்கி துவங்கப்பட்ட இந்த இயக்கம் ஓட்டுக்காக மட்டுமல்லாமல் நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக என்ன செய்வது என்ற தீவிர முயற்சிகளை பல யுக்திகளை பயன்படுத்தி மக்களிடம் எப்படி சென்று அடைய வேண்டும், நாம் நினைக்கின்ற எல்லை எப்படி அடைய முடியும் என்பதற்கான பல வியூகங்கள் தொடர்ந்து நாம் வகுத்து வருகிறோம். அதன் அடிப்படையிலே தான் டிசம்பர் 13 அன்று பூர்ண மதுவிலக்கு தேவை என்பதை வலியுறுத்தியும், போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகமாகி வருவதை தீவிரமாக நடவடிக்கையும் கண்காணிப்பும் நமது அரசு நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு தழுவிய உண்ணாவிரத அறப்போராட்டம் நடந்தது. இந்த தருணத்தில் இந்த இயக்கத்தின் சகோதரர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அழைத்து சொன்னவுடனேயே அனைவரும் உணர்வோடு பூர்ண மதுவிலக்கு தேவை மற்றும் போதைப் பொருள் தடுப்பு தீவிரப்படுத்தப்படவென்ற எண்ணத்தில் பயணித்து அனைத்து இடங்களிலும் அவர்கள் சில இடங்களில் கைது செய்யப்பட்டும் அனுமதி இல்லாதனால் கைது செய்யப்பட்டும் தொடர்ந்து அந்த கைது தட்டுப்பட்டு வைக்கப்பட்ட திருமண மண்டபங்களிலே அந்த உண்ணாவிரதத்தை தொடர்ந்து செயல்படுத்திய அனைவருக்கும் மீண்டும் இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகை தந்திருக்க பத்திரிகை சகோதரர்களுக்கும் வருகை தந்திருக்க இயக்கத்தின் முன்னோடிகளுக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால தான் இந்த சந்திப்பே அதுக்காக தான். ஏன்னா காலமும் நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே வந்து மனு தாக்கல் செய்ய வேண்டிய சூழலும் இருக்கிறது. ஸோ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண முடியும், அதனால தான் எங்களுடைய இயக்கத்தின் சகோதரர்கள் ஈரோடு மாவட்டத்திலிருந்து நமது மாவட்ட செயலாளர்களும் மாவட்ட அமைப்பு செயலாளர் மண்டல செயலாளர் சுரேஷ் காந்தியும் சின்ன சேனல் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், ஏன்னா அந்த தொகுதியை சார்ந்தவர்கள் அடிப்படையில் சென்ற முறை மக்கள் நீதி மையத்துடன் இணைந்து நாங்கள் இந்த தேர்தலை சந்தித்திருந்தோம். மக்கள் நீதி மையம் அப்பொழுது வாங்கிய வாக்குகள் 10005. ஆக அந்த 10005 நமது பங்கீடு எவ்வாறு இருந்திருக்கும் என்பது தெரியும். ஏனென்றால் இந்த ஈரோடு பகுதி மட்டுமல்ல, கொங்கு மண்டலத்தில் பார்த்துக்கிட்டு சொன்னால் ஒவ்வொரு முறை நான் பிரச்சாரத்துக்கு சென்ற போதும் சரி, பிற இயக்கங்களுக்காக நான் பிரச்சாரம் செய்திருந்த போதும் சரி, வரவேற்பும் சரி, நான் வெற்றி பெறுவது அங்கே இருக்கிற தொகுதியின் வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்து சமத்துவ மக்கள் கட்சி தோழர்களும் என்னுடைய பிரச்சாரம் தான் என்பது யாராலும் மறுக்க முடியாது. அதை குறித்து பார்க்கும்போது நாம் நின்றால் என்ன, நிற்காவிட்டால் என்ன, ஆனால் குறுகிய நேரத்தில் நாம் போய் நிற்க முடியுமா முடியாதா, இடைத்தேர்தல் நான் முதன் முதலில் நாங்கள் இடைத்தேர்தலில் நின்று நாங்கள் பட்ட அனுபவம் எங்களுக்கு இருக்கிறது, அந்த அனுபவத்தை மீண்டும் பெற வேண்டுமா என்பதெல்லாம் பலரின் கருத்துக்களை பரிமாறுவதற்காகத்தான் இந்த கூட்டம். நிச்சயமாக இந்த மாலைக்குள் எங்களுடைய முடிவை நாங்கள் அறிவித்து விடுவோம். இல்லை, தொடர்ந்து வந்து நான் வந்து இயக்கம் துவங்கிய பிறகு நான் பலமுறை சொன்ன கருத்தை மீண்டும் பதிவு பண்ணுறேன். ஒரு இயக்கத்தை துவங்கினால் எல்லா இடைத்தேர்தலாலும் சரி எந்த தேர்தலாலும் சந்திக்க வேண்டியது நமது கடமை. ஏன்னா மக்களை சந்தித்து வாக்குகள் சேகரித்து மக்கள் பிரதிநிதியாக இருக்கும்போது தான் நம்மளுக்கு நினைத்ததை சாதிக்க முடியும், மக்களுக்கு நாம் கொடுக்கின்ற வாக்குறுதியை நிறைவேற்ற முடியும். அதனால் தேர்தல் நிற்கிற ஒரு முக்கியமான பணி ஒரு அரசியல் கட்சிக்கு. ஆகவே சில காலத்தின் சூழலில் நாம் கூட்டணி வைக்க வேண்டிய சூழல் உருவாக்கி கொடுக்கிறார். அதுவே பல முறை நான் கருத்துக்கள் பதிவு செய்திருக்கின்றேன். முதலில் தேர்தல் நடக்கட்டும், தேர்தலுக்கு பிறகு கூட்டணி அமைத்துக் கொண்டால் அது சிறந்த ஜனநாயகம் இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றேன். அது நடைமுறை சாத்தியமாக இல்லாதால் இது இதுவரை நடைபெறாமல் இருக்கிறது. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்து கருத்து பரிமாற்றம் நிச்சயமாக மண்டல அமைச்சர் சுரேஷ் காந்தி அவர்களும் அந்த தொகுதியின் மாவட்ட செயலாளர் சின்னசாமி அவர்களும் அவர்கள் கருத்து பதிவு செய்து அவர் நிற்கிறேன் என்று சொன்னார்கள். நாங்கள் நிற்பதற்கு எந்த ஒரு ஆட்சேபங்கள் கிடையாது, பிரச்சாரம் செய்வதற்கு நான் தயார். ஆனால் அவர்கள் கருத்து மிக முக்கியமாக இருக்கு, ஏன்னா அந்த பகுதியை சார்ந்தவர்களாக இருப்பதால் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு முக்கியமாக தேவைப்படுகிறது. அவங்க நிற்கணும்னு சொன்னால் நான் நிற்க தயாராக தான் இருக்கும். இனி ஒரு தேர்தல் தனித்து தான் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு முடிவை நான் பலமுறை சொல்லி வருகிறேன்.
ஆனால் அதுக்கு வருக தேர்தல் வருகின்ற காலகட்டத்தில் இல்லை இப்படி போகலாம் இந்த பக்கம் போகலாம் இப்படி இருக்கலாம்னு சொல்ல வேண்டிய கருத்துக்கள் வந்து வந்துவிடுகிறது. அவர்களுக்குள் ஒரு தடுமாற்றம் இருப்பதால் எடுக்கின்ற முடிவு சில முடிவுகள் தவறாக சென்று விடுகிறது. ஆகவே இனிவரும் காலங்களில் மக்களுக்காக நாம் என்ற ஒரு கொள்கையின் அடிப்படையில் தான் பயணிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் நான் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுக்கும் நமது இயக்கத்தின் சகோதரர்கள் செவிசாய்த்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் நினைக்கின்ற எல்கையை அடைய முடியும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த கூட்டணி வந்து ஒரு சமயத்தில் வந்து அந்த கூட்டணி அமைந்ததுக்கு வந்து அந்த சூழலில் ஏற்பட்ட ஒரு கூட்டணி அது. பேசிக்கொண்டிருந்தோம், அப்புறம் நம்ம தனித்து போட்டி என்று சொன்னோம். அப்போ எல்லாரும் சேர்ந்து கடைசி நிமிஷத்தில் வந்து இல்லை இப்படியே போயிடலாம் அப்படின்லாம் சொன்னோம். நம்ம மீட்டிங் போட்டிருந்தோம், எல்லாம் பண்ணியிருந்தோம். ஆனால் சில காரணக்காக வந்து உணர்ச்சிகரமாக பேசியவர்களும் நமக்கு உத்தரவாதம் அளித்தவர்களும் கடைசி காலம் நெருங்க நெருங்க இல்லை நாம் வந்து ஒரு கூட்டணி இருந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் என்று சொல்ல வேண்டிய சூழல் உருவாகிவிட்டதால் அது எடுக்கப்பட்ட முடிவு. இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலை, அந்த சூழலை எங்களுக்கு சாதகமாக இல்லாத காரணத்தால் எடுக்கப்பட்ட முடிவு. சந்தர்ப்ப சூழ்நிலை இல்லை, சூழ்நிலை அவங்க உருவாக்கலை, நாங்கள் வந்து உருவாக்கிக்கிட்டு தான் சொல்லணும். நிற்கணும்னு சொன்னால் கண்ணு மூடி நின்றுணும். 5000 ஓட்டு வாங்குறீங்க, 2000 ஓட்டு வாங்குறீங்க, 10000 ஓட்டு வாங்குறீங்க, 15000 ஜெயிக்கிறீங்க, நில்லுங்கன்னா நின்று பாருங்கள். அதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், அதை நான் வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றேன். அது நிச்சயமாக இந்த இனிவரும் காலங்கள் அப்படி தான் நடந்துட்டுருக்கோம். இயக்கத்தில் வந்து பல விதமான நடவடிக்கை எடுத்திருக்கோம், அது சீரமைப்பு செய்து கொண்டிருக்கின்றோம். கட்சி வளர்ச்சி கொடுத்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். கட்சி வளர்ச்சி என்றால் வீட்டில் உட்காந்து கூட கட்சி வளர்க்க முடியாது. அதுக்கு வந்து தோழர்கள் நான் வந்து பரபரப்பாக அறிக்கைகள் கொடுத்துக்கிட்டு பேட்டிகள் கொடுத்து என்னை கருத்தை பதிவு செய்து கொண்டிருந்தாலும் இயக்கத்தின் சகோதரர் களமிறங்கி வேலை செய்ய வேண்டும் சொல்லிட்டு இருக்கேன். அது தொடர்ந்து இனி நடக்கும் என்பதை நீங்கள் தெல தெளிவாக பார்க்க. ஏற்கனவே களத்தில் வந்து காங்கிரஸ் இருக்கிறாங்க, அதிமுக போட்டியிட முனைப்பு காட்டிட்டு வராங்க, நாம் தமிழர் செஞ்சிருக்காங்க, நீங்களும் நிற்கிறீங்க போது வெற்றி வாய்ப்பு இதெல்லாம் எப்படி இருக்கணும்? வெற்றி வாய்ப்பு உங்களால் கணிக்க முடியும், உங்களுக்கு தெரியாது, எதுவுமே கிடையாது. நான் உங்களுக்கு புதுசாக சொல்லிட போகிறதில்ல. இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி ஒருபுறமும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற இருபுறமும், ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் என்று பார்த்தேன், பத்திரிகைகள் செய்தி பார்த்தேன், நாங்களும் வந்து வேட்பாளர் அறிவிக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இபிஎஸ் வேட்பாளர் அறிவிப்பார், அவருக்கு வந்து இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டால் அவர்களுக்கு என்ன சின்னம் கிடைக்கும் என்று தெரியாது. அப்படி தவறு புதிய சின்னத்தில் இருந்தால் அவர் வெற்றி பெற முடியுமா என்று எனக்கு தெரியாது. அதுபோக தேமுதிக நிற்பதாக அறிவித்து விட்டார்கள். மக்கள் நீதி மையம் ஏதோ காங்கிரஸ் கூட்டணிக்கு, அதாவது காங்கிரஸ் வேட்பாளர் அன்பு சகோதரர் இளங்கோவன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அன்பு சகோதரர் சீமான் அவர்கள் வேட்பாளர் அறிவிக்க தயாராகிவிட்டு அவங்க நிற்கிறாங்க, தேமுதிக நிற்கிறாங்க. பாமக வந்து நிற்பதில்லை, யாருக்கும் ஆதரவும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த சூழலில் நாம் என்ன முடிவு எடுக்க வேண்டியதாக ஏற்கனவே எனக்கு சுட்டிக்காட்டு அண்ணாமலை அவர்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற சாதகமாக இருப்பார்கள் என்று பத்திரிகை செய்திகள் கூறுகின்றன. இதெல்லாம் வச்சு பார்க்கும் இன்றைக்கி எடுக்கிற முடிவு என்ன பேசுகிறாங்க. இன்றளவிலும் இந்த சனத்திலும் எங்கள் இயக்கத்தின் சகோதரர் அண்ணன் நிற்கிறேன், பார்க்கலானே என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொன்னால் நான் நிற்க தயார் என்ற கருத்தை மட்டும் தற்போதைய நாள் சொல்ல முடியும். இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கு வந்து எல்லா கட்சியும் நிற்கிறாங்க, அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்களும் களத்தில் இருக்கிறாங்க, உங்களுடைய நிலைப்பு எப்படி இருக்குங்க? இல்லை, நாடாளுமன்ற எந்த ஒரு தேர்தலும் வந்து இப்போ இடைத்தேர்தல் அப்படின்னு சொல்லும் போது நார்மலாகவே என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து இருக்கின்ற ஆளும் அரசுக்கு சாதகமாக சென்றுவிடும், அரசு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படும், இந்த தொடர்ந்து வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு தான். என்னை பொறுத்த வரைக்கும் தேர்தல் கமிஷன் வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட வேண்டும். ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த கண்ட்ரி நான் பார்க்கும்போது கர்நாடகாவில் சிலர் சொல்கிறார்கள் 6000 ரூபாய் ஓட்டுக்கு தரப்படும் என்ற செய்தியும் நான் பார்க்கிறோம். அப்போ ஓட்டுக்காக வந்து பணம் கொடுத்து தான் வாக்குகளை வாங்க வேண்டும் என்று சொல்லும்போது எப்படி அந்த பணம் இல்லாத ஒரு இயக்கங்கள், பணம் இல்லாத இயக்கங்கள்லாம் இப்போ ஒரு வங்கியை எக்கச்சக்கமாக பணம் வச்சுக்கிட்டு அரசியல் பண்ண வந்தவங்க நாங்கள் இல்லை. நாங்கள் வந்து மக்களை நம்பி மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று எங்களால் முடிந்ததை நான் செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும், அவர் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும் அடிப்படையில் அந்த பண அரசியல் செல்லும்போது நிச்சயமாக உண்மையான ஜனநாயகம் மலரும் என்ற நம்பிக்கை இருக்குது. அதை நோக்கி பயணிக்கிறோம்.